புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தில்லியில் கடந்த 39 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய அரசு இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது. விவசாயிகளின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண அரசு தயாராக இருப்பதாகவும் அனைவரும் ஏற்கக்கூடிய தீர்வை எட்ட அரசு உறுதி பூண்டுள்ளதாகவும் வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். கடந்த 30 நடைபெற்ற 6 கட்ட பேச்சுவார்த்தையில் விவசாயிகளின் 4 கோரிக்கைகளில் 2 தீர்வு காண ஒருமித்த கருத்து எட்டப்பட்டதாகவும் அமைச்சர் கூறியிருந்தார். குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணய நடைமுறை தொடரும் என்றும் இது தொடர்பாக விவசாயிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க அரசு தயாராக இருப்பதாகவும் ஏற்கனவே அரசு கூறியுள்ளது. இதுவரை 6 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ள நிலையில் இன்று நடைபெறும் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு எட்டப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.